மேடம் அந்த ஐடி கார்டு கொஞ்சம் சால்வ் பண்ணுங்க. ஆதார் கார்டு வணக்கம். அவங்க தொந்தரவு பண்ணாதீங்க, பப்ளிக் வெளியே வர்றாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர்களை மட்டும் தேர்ந்தெடுக்கின்ற தேர்தல் நாடு முழுவதும் மிக எழுச்சியோடு இன்றைக்கு எங்களுக்கு ஆதரவாக வாக்களித்து பெருந்திரளாக வந்து வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். காலை வீராங்கரையில் இருக்கின்ற இந்த பள்ளியிலே குடும்பத்தினரோடு வந்து வாக்களிப்பு தேசியிருக்க வாக்களிப்பு வெற்றியை சார்ந்த கலப்பணியானது இருந்திருக்கிறார்கள். வாக்களிக்க வேண்டிய உரிமை நம்முடைய மக்களுடைய கடமை, மக்களுடைய உரிமையான ஒன்றாகும். அந்த வகையிலே தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் தங்களுடைய பொதுமக்கள் எதை மனதில் வைத்து வாக்களிக்க வரலாம்? பொதுமக்கள் இதுகாரும் அவர்களுக்கு யார் நல்லதை செய்திருக்கிறார்கள், யார் அவர்களுடைய குடும்பத்திற்கு, குடும்ப தலைவிகளுக்கு, அவர்களுடைய குடும்ப பிள்ளைகளுக்கு, கல்வி, குடும்ப தலைவிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கின்றது நினைத்து பார்த்தோம். மிக குறிப்பாக தென்சென்னை மக்கள் வெள்ளத்தின் பொழுது யார் இருந்தார்கள், யார் அவர்களுக்கான நிவாரணப் பணியை வழங்கினார்கள், அதை செய்து கொண்ட அரசு மனதிலே நினைத்து பார்த்தோம். ஒன்றிய பாசிச பாஜக அரசு ஒவ்வொரு